போன பாட்டுல பசங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுத்தை பிடிச்சி சண்டை போட்டுக்கிட்டு கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கிறத உருண்டுகிட்டு இருந்ததை பாத்து. இதை பார்த்து தேவி கோவப்பட்டு என்ன நடந்துச்சு இங்கன்னு விசாரிக்க ஆரம்பிச்சா, தீரா தாங்கிக்கிட்டு இந்த ராஜகுமாரர்கள் உங்களையும் உங்க புருஷரை பத்தியுமே தப்பு தப்பா பேசுறானுங்கன்னு சொல்ல என்ன சொன்னாங்கன்னு தேவி விசாரிக்கிறாங்க. அதை எப்படி என் வாயால சொல்ல முடியும்னு தீரா அழுதுகிட்டே அங்கிருந்து போயிடுறான். அடுத்து அண்ணங்காரன் கோவமா, இவங்க ஸ்ரீராமர் கூடவே இருந்துட்டு அவரோட பிரச்சனை என்னன்னு கூட தெரியாம புரிஞ்சுக்காம இருந்தவங்க இவங்க எப்படி நம்ம குடும்பத்து பிரச்சனையை புரிஞ்சுக்க போறாங்கம்மா அப்படின்னு கேக்குறா. உடனே புஷ்கர் கோவமா, மனதேவி உங்க புருஷன் ஏன் உங்களை கைவிட்டு விட்டு போனா, ஏன் உங்க புருஷன் உங்க பசங்க கூட இப்ப இல்லன்னு நேரடியா தேவி கிட்டயே பட்டுனு கேட்டுப்படுறா. சீதா தேவி சாக்காகினிக்க, அப்ப நம்ம தம்பி வாய அளந்து பேசு, இல்லனா உன் வாய உடைச்சிருவேன் சொல்ல. அப்ப புஷ்கர், நீ எங்க குடும்பத்துல எங்க பெரியப்பா ஸ்ரீராமரை பத்தியே ஏதோ ஒரு பொண்ணோட லிங்க் பண்ணி தப்பா பேசுவ, இப்ப நான் உன் குடும்பத்தை பத்தி கேள்வி கேட்டா மட்டும் உனக்கு கோவம் வருதோ அப்படின்னு தம்பிய பார்த்து அவன் சொல்லிட்டு மறுபடியும், உங்க புருஷன் ஏன் உங்களை கைவிட்டு விட்டா, ஏன் பேசாம இருக்கிறீங்க அப்படின்னு சீதாவை பார்த்து கேட்க, தேவியினால எந்த பதிலையும் சொல்ல முடியாம தவிச்சிட்டு நிக்கிறான். இந்த பக்கம் லவகுஷாவுக்கு கோவம் இதை பார்த்து ஏறிக்கிட்டே போகுது. அந்த பக்கம் புஷ்கர் வேற நிறுத்தாம, இவங்க அப்பா யாரு, ஏன் உங்களை கைவிட்டு விட்டு போனா சொல்லுங்க 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 அப்படின்னு இப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். போன பார்த்து பலாறுனு புஷ்கரோட கண்ணத்துல ஒரு அரை, யாரா அரைஞ்சுன்னு பார்த்தா எப்பவுமே கோவப்படாத கை நீட்டாத மூத்தவனே பலாறுனு ஒரு அரை கொடுத்துட்டாரு புஷ்கர். சீதா தேவி எப்படா அந்த பயல நீ அடிக்க போச்சுன்னு கேட்க வரதுக்குள்ள புஷ்கர் அவசரப்பட்டு, எங்க பெரியப்பா இந்த லவகுஷா மாதிரி நல்லா வரணும்னு ஆசைப்பட்டு தான் எங்களை இங்க படிக்க அனுப்பி வச்சாரு. ஆனா இந்த லவகுஷா எங்க பெரியப்பா நினைக்கிற அளவுக்கு ஒருத்த இல்ல, கேள்வி கேட்டா பதில் சொல்லாம அடிக்கிறாங்க. இது மூலமா ஸ்ரீராமர் எடுத்த முடிவு தப்புன்னு நீங்க நிரூபிச்சிட்டீங்கடான்னு இன்னும் நல்லா ஏத்தி வர்றா. உடனே சீதா, ஸ்ரீராமர் எடுத்த முடிவு எப்பவுமே தப்பாக, அவன் ஏதோ கோவத்துல ஒன்னு அடிச்சு விட்டான், இப்ப அவனே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன், மன்னிப்பு கேப்பான் பாருன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. ஆனா அதுக்கு என் உயிரே போனாலும் பரவாயில்ல, நான் இந்த பயக்கிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு உறுதியா சொல்லிடுறான் அண்ணங்கார. தேவி கோவப்பட்டு, இதற்கான தண்டனைய நீ அனுபவிச்சே ஆகணும்னு அவனை இழுத்துட்டு போய் ஒரு மரத்துல கட்டி போட்டுறான். டேய் மூத்தவனே, உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் தெரியுமா, உன்னை பார்த்து எவ்வளவு பெருமைப்பட்டேன் தெரியுமா, ஆனா அதையெல்லாம் நீ இன்னைக்கு சுக்கு நூறா நொறுக்கிட்ட. என்னோட நம்பிக்கையை மட்டும் இல்ல ஸ்ரீராமரோட நம்பிக்கையும் சேர்த்து தான் நீ நொறுக்கிட்ட. அவர் உங்களை பார்த்து வியந்து தன் ராஜ குமாரர்களையே உங்களை மாதிரி வரணும் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம ஆசிரமத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க, கேள்வி கேட்டா அடிப்பியா, ஏன் இப்படி பண்ணடா சொல்றா அப்படின்னு தேவி திட்ட ஆரம்பிக்க, மூத்தவன் தலை குனிஞ்சிட்டு எதுவும் பேசாம நிக்கிறான். சீதாவுக்கோ டென்ஷன் ஏறிட்டே போகுது. சரி, நாளைக்கு காலையில சூரிய உதயம் வர நீ வாயவே திறக்க கூடாது, தண்ணி கூட கொடுக்க கூடாது, சாப்பிட கூடாது, ஏதாச்சும் சொல்றதுக்கு கூட வாய திறக்கவே கூடாதுன்னு உத்தரவு போட்டுவிட்டு இதான் உன் தண்டனை சொல்லி தம்பிகாரனை கூட்டிட்டு போக பாக்குறாங்க. அப்ப தம்பிகாரன், கொஞ்சம் சின்ன வேலை இருக்குமா அதை முடிச்சிட்டு வந்துறேன்னு சொல்லி அங்கிருந்து நழுவுறான். தேவி அவனையும் அங்கேயே விட்டுவிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் அந்த ராஜகுமாரர்கள் எல்லாம் எப்பவுமே பொறுமையா இருக்கிற ஆளு இந்த மூத்தவன் தான், அவன் இன்னைக்கு நடந்துகிட்டது ஏதோ தலைகளா இருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதோ காரணம் இருக்கு, கண்டுபிடிச்சா ஆகணும்னு பேசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த சைடுல தம்பி குஷும் தான் அண்ணன் லவ் கிட்ட கேக்குறான், என்னன்னா நீங்க அந்த புஷ்கர் கண்ணத்துல பலாறுன்னு அறவிட்டப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருந்தது தெரியுமா, ஆனா நான் தானே கோவப்பட்டு அடிக்க போவேன், எப்பவுமே எப்பவுமே நீங்க அமைதியா பொறுமையா தானே இருப்பீங்க, ஏன் திடீர்னு கோவப்பட்டு அவன் அடிக்கணும் அப்படின்னு கேட்க, மூத்தவனோ சைகையிலேயே தம்பியே அங்கிருந்து போக சொல்றான். தம்பிகாரன், அண்ணா உங்களுக்கு தான் பேசக்கூடாதுன்னு தண்டனை கிடைச்சிருக்கு, ஆனா எனக்கு இல்ல, நான் சுதந்திரமா இருக்கிறேன், அதனால நீங்க ஏன் அவன் அடிச்சீங்கன்ற காரணத்தை கண்டுபிடிக்காம நான் விடமாட்டேன்னு நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பாக்கிறேன். அப்ப அவனுக்கு திடீர்னு ஏதோ ஒண்ணு ஸ்ட்ரைக் ஆகுதுங்க. அந்த புஷ்கர் பையன் சீதா தேவிய பத்தி தப்பா பேசினது மட்டும் இல்லாம நம்மளோட அப்பாவை பத்தி நம்ம அம்மா கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிச்சா, அம்மாவுக்கு பதில் சொல்ல சங்கடமா இருந்ததை பார்த்துட்டு இனி புஷ்கர் அம்மா கிட்ட பதில் எதிர்பார்த்து கேள்வி கேட்க கூடாதுன்னு தானே அவன் அடிச்சீங்க அப்படின்னு கேட்க, மூத்தவனும் ஆமானும் தலையாட்டுற, அப்பா யாரு, ஏன் பிரிஞ்சிருக்கீங்க, அப்பாவை ஏன் பிள்ளைகளுக்கு காட்டலன்னு கேட்ட கேள்விக்கு சீதாவால பதில் சொல்ல முடியுமா, இவன் கை வச்சதுனாலதான் அந்த சூழலே மாறி கேள்வி கேட்டதையே அந்த பசங்க மறந்து போயிட்டாங்க, இப்படி பண்றதுக்காகத்தான் இவன் அடிச்சிருக்கான், ஆனா ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு தம்பி சொல்றான், இன்னும் ரெண்டு மூணு அரை சேர்த்து அரைஞ்சிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும், பெருமையா இருந்திருக்கும் அப்படின்னு பேசுறான். அண்ணன் தோல்ல அழகா சாஞ்சுக்கிறாங்க. இதை எல்லாத்தையும் அந்த ராஜகுமாரர்கள் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்று ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பையன் சுபாகு புஷ்கர் கிட்ட, அந்த பயம் உங்களை அடிச்சது அவன் அம்மா மேல இருக்கிற அந்த பாசத்தினால தானே, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன்னு புரிய வைக்க ட்ரை பண்றாரு. ஆனா புஷ்கரோ வாய்ப்பே இல்ல, அவங்களை என்ன புரிஞ்சுக்க வேண்டி கிடக்குது, இதே மாதிரி அந்த லவகுஷாவுக்கு ஆதரவாக பேசிக்கிட்டே இருந்தேன்னா அப்புறம் உன்னையும் கல்வி விட்டுருவேன் பாத்துக்க அப்படின்னு சுபாகுவே மிரட்டுறான். இன்னும் நான் என்ன என்ன இந்த பசங்களை பண்ண போறேன்னு நீங்க பாக்கத்தானே போறீங்க அப்படிங்கிற கட் பண்ண அந்த பக்கம் நம்ம சீதா, சின்ன பசங்க கூட உங்க புருஷன் எங்க, ஏன் பிரிஞ்சிருக்கிறேன்னு கேட்டதையெல்லாம் நினைச்சு ஓன்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்ப திடீர்னு அவங்க கற்பனையில ஸ்ரீராமரே அங்க வந்து அவங்க தோல்ல கைய வச்சு, என்னாச்சு சீதா, ஏன் அழுகிறேன்னு கேக்குற மாதிரி நினைச்சு பாக்குறாங்க. அப்ப இவங்க, நாம ரெண்டு பேரும் தானே நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு நம்மளோட பிரிவுக்கான காரணத்தை சொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ணோம், ஆனா இன்னைக்கு அவங்களே உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அந்த உறவு பத்தி தப்பா பேசுறாங்க, சந்தேக கண்ணோட்டத்துல பாக்குறாங்க, இதை என்னால தாங்கிக்கவே முடியல, அப்படியே என் இதயத்தை கிளிக்கிற மாதிரி வேதனையாக இருக்கு சுவாமின்னு சொல்லி அழுகிறாங்க. அப்ப நம்ம ஸ்ரீராமர் அவங்க கண்ணத்துல கைய வச்சு, நாம எதுக்கு சீதா பிரிஞ்சிருக்கிறோம், ஒரு பெரிய லட்சியத்துக்காகத்தானே, ஒரு பெரிய லட்சியத்தை நோக்கி போகும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன தடைகள் வரத்தான் செய்யும், அதையெல்லாம் கண்டுக்காம அதை உடச்சிட்டு முன்னேறி போயிட்டே இருக்கணும், எல்லாருடைய கேள்விக்கும் நம்மளால பதில் சொல்லிக்கிட்டே இருக்க முடியாது, ஆனா நாம நினைச்சா எல்லாருடைய எண்ணங்களையும் மாற்றலாம், நாலு பேத்துக்கு மட்டும் ராமர் சீதை கதை தெரிஞ்சா போதாது, இந்த முழு உலகத்துக்குமே ராமருக்கும் சீதைக்கும் இருக்கிற அந்த புனிதமான காதலை பத்தியும் உறவை பத்தியும் புரிய வைக்கணும்னு மோட்டிவேட் பண்ண, சீதா தேவியும் அழுகைய மறைச்சு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே ஸ்ரீராமர் மேல சாஞ்சுக்கிறதா நினைச்சுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில விடியுது. அப்ப சீதா தேவி கண்ண முழிச்சு பார்க்க, உடனே ஐயோ மூத்தவன் எப்படி இருப்பானோ தெரியலையேன்னு
தான் பையனை பார்க்க அவசர அவசரமா கிளம்பி போறாங்க. போகிற வழியில செடிகளுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வனவிலங்கு உருமுற மாதிரி சத்தம் கேட்க பக்கத்துல இருந்த கொடாரிய தற்காப்புக்காக எடுத்துக்கிறாங்க. பக்கத்துல போய் பார்த்தா ஏதோ ஒரு புது பொண்ணு செடிக்கு பின்னாடி பயந்துட்டு நின்னுட்டு இருக்கா. அப்போ தம்பிகார அங்க வந்து அம்மானு கூப்பிட உடனே தேவி அந்த பொண்ண பின்னாடி ஒளிஞ்சுக்க சொல்லி கண்ணாலேயே சைகை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணும் பின்னாடி மறந்து நின்னுக்கிற அம்மா இங்க என்ன பண்றீங்க, நீங்க அண்ணனை பார்க்கத்தானே போறீங்க அப்படின்னு கேட்க, டேய் நீ போய் உங்க அண்ணனுக்கு சாப்பிட பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போ அப்படின்னு தேவி சொல்ல, அதை நீங்களே வந்து கொடுத்தா அண்ணன் ரொம்ப சந்தோஷப்படுவானே அப்படிங்கிறான் தம்பி. நான் இன்னும் உங்க அண்ணன் மேல கோமா தான் இருக்கிறேன், இதையே அவங்க கிட்ட சேர்த்து சொல்லிடு என்ன போ அப்படின்னு காமிக்கிறான். குஷும் அங்கிருந்து போயிட உடனே தேவிக்கு செடிக்கு பின்னாடி ஒரு லேடி நின்னுக்கிட்டு இருக்கிறது ஞாபகம் வந்து திரும்பி அவளை பாக்குறான். கட் பண்ணா அடுத்த சீன், தம்பிகார அண்ணனோட கட்டையெல்லாம் அவுத்து விடுறான். தீரா கூட ராத்திரி முழுக்க அண்ணன் கூடவே இருந்திருக்கிறான். தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு நம்ம அண்ணங்காரனோ அவன் தம்பி கிட்ட, நீ என்னடா பண்ற, அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை திட்ட போறாங்கடான்னு பயந்துகிட்டே சொல்ல, அண்ணா அம்மா சொல்லிதான் நான் இங்க வந்தேன், உங்க கட்டையெல்லாம் அவுத்து விடுறேன், உங்களுக்கு சாப்பிடறதுக்கு பழங்களை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்ல, சாப்பாடுன்னு ஒரு வார்த்தையை கேட்ட உடனே தூங்கிக்கிட்டு இருந்த நம்ம தீரா உடனே எந்திரிச்சு பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சிடறான். இதை பார்த்து நம்ம லவகுசா சிரிக்க, அண்ணா அம்மா இன்னும் கொஞ்சம் கோமா தான் இருக்கிறாங்க, அந்த ராஜகுமாரர்கள் கிட்ட நாம கொஞ்சம் ஜாக்கிரதையாக நடந்துக்கணும்னு தம்பி சொல்றான். அப்போ மத்த ராஜகுமாரர்கள் எல்லாம் அங்க வந்து, என்னப்பா முத்தவனே நைட் எப்படி போச்சு, பாவம் பட்னியா இருந்திருப்பே இல்ல அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. அப்போ தம்பிகாரனும் கீழே ஒரு பாம்பு போறத பார்த்துட்டு ஏதோ ஐடியா பண்ணிட்டு அவனுங்க கிட்ட, எங்களுக்கெல்லாம் காட்டுல இருக்கிற எந்த விலங்குகளை பார்த்தும் பயம் இல்ல, அதுகெல்லாம் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்ட பாக்குறியா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாம்பு எடுத்து மத்த ராஜகுமாரர்களை பயமுறுத்துறான். எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு இங்கேயும் அங்கேயும் ஓட அப்போ அவங்க அண்ணன் புஷ்கர் வரான். எல்லாரும் அவன் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்க தம்பிகாரனும் அவன் கண்ணுகிட்டயே பாம்பு நிட்டி பயமுறுத்தலாம்னு முயற்சி பண்ணும்போது கொஞ்சம் கூட அசராம துளி கூட பயம் இல்லாம நிக்கிறான். அப்ப மகரிஷி வால்மீகியுடைய சிஷ்யம் வந்து, கிளாஸுக்கு நேரமாயிடுச்சு சீக்கிரம் வாங்கன்னு வந்து எல்லாரும் கூட்டு போறாரு. ராஜகுமாரர்கள் நம்ம லவகுஷா தீரானு எல்லாருமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ லவகுஷா மட்டும் தனியா, நாம ஏன் அம்மாவை பார்த்து மன்னிப்பு கேட்க கூடாதுன்னு யோசிக்க மூத்தவனுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. மன்னிப்பு கேட்டாலும் அம்மாவுக்கு அது பழசை ஞாபகப்படுத்துற மாதிரி ஆயிடும், அது அவங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும்னு நினைக்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லனா நாமளே சின்ன குடும்பம், நீங்க நானும் அம்மா தான், சோ அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்கறதான் சரியாக இருக்கும்னு சொல்ல, அப்ப நம்ம தீரா அங்க வந்து, நானும் உங்க குடும்பத்துல ஒரு ஆள் இல்லையா, என்ன விட்டுப்பிட்டீங்களே அப்படின்னு கேட்கறான். தீரா நீயும் தான் தெரியாதனமா சொல்லிட்டா மன்னிச்சுக்கடான்னு சிரிச்சுக்கிட்டே தீராவை கோயக்கு வெளியே நிக்க வச்சுட்டு கோயக்குள்ள அவங்க அம்மாவை தேடி போறானு. மூத்தவனுக்கு அம்மா எதுக்கு இந்த கோயக்குள்ள வந்திருப்பாங்க, வாய்ப்பு இருக்காதே அப்படின்னு தோணுது. ஆனா தம்பிகாரன் தான், அம்மா இந்த பக்கம் தான் நடந்து போறாங்க நான் பாத்தேன்னு சொன்னா, அதனாலதான் கோயக்குள்ள அம்மாவை தேடி இங்க வந்துட்டு இருக்கானுங்க. இந்த கோகை அவங்களுக்கு புதுசா இருக்கு. அம்மா அம்மானு ரெண்டு பேரும் சீதா தேவியை கூப்பிட்டுக்கிட்டே கோயக்குள்ளதான் சீதா இருக்கிறாங்கன்னு நினைச்சு உள்ள போய்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயம் பசங்களோட அந்த வாய்ஸை கேட்டு அம்மாவுக்கு அப்படியே ஷாக் ஆகி போயிடறாங்க. இந்த இடத்த பத்தி தான் பசங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சாங்க சீதா, அதனாலேயே இப்ப ஒளிஞ்சுக்கிறாங்க. லவகுஷாவோ அம்மாவை தேடிக்கிட்டே முன்னாடி நடக்க அப்ப சீதா தேவி சரியான நேரம் பார்த்து படிக்கட்டு மேல ஏறி லவகுஷாவுக்கு தெரியாம கோயக்கு வெளியில வந்துடுறாங்க. வந்து பார்த்தா செடிக்கு பின்னாடி பார்த்தா அந்த பெண் மாதிரியே நிறைய பெண்கள் கைவினை பொருட்கள் எல்லாத்தையும் தயாரிச்சுக்கிட்டு இருக்க நம்ம தேவியை பார்த்த உடனே அவங்களுக்கு வணக்கத்தை வைக்கிறாங்க. எதுக்காக என்ன இங்க வர சொன்னீங்கன்னு தேவி கேக்குறாங்க. அங்க கட் பண்ணி அந்த பக்கம் லவகுஷாவை காமிக்க அவனுங்க சீதா தேவியை தேடிக்கிட்டு படிக்கட்டு கிட்ட வந்தாரு. அங்க ஏற போக அப்ப சரியா நம்ம தீரா அங்க வந்து, இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, லேட்டா போனா மகரிஷி கோவப்படுவாரு, அப்புறம் இதுவே அந்த ராஜகுமாரர்கள் நம்மள டீஸ் பண்றதுக்கு காரணமா போயிடும்னு சொல்ல மூணு பேரும் கிளாஸுக்கு கிளம்பிடுறாங்க. கட் பண்ணா அந்த பக்கம் நம்ம சீதா தேவி அந்த பெண்களோட குழந்தைகள் எல்லாரும் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறத பாக்க, இன்னும் ஏன் நீங்க வைத்தியர்கிட்ட குறிட்டு போகாம இருக்கிறீங்க, ரொம்ப சீரியஸா எல்லாரும் இருக்கிறாங்களேன்னு தேவி கேக்குறாங்க. எங்களுக்கு வைத்தியருக்கு ஃபீஸ் கொடுக்க போதுமான அளவு காசு இல்ல, அழுதுகிட்டே சொல்றாங்க. அடுத்து அந்த பெண்கள் எல்லாம் அவங்க செஞ்ச அந்த கைவினைப் பொருட்கள் எல்லாம் விற்காம அப்படியே இருக்கிறத பாத்துட்டு, ஏன் எல்லாம் அப்படியே கிடக்குன்னு தேவி விசாரிச்சா, இதையெல்லாம் வாங்கி விற்பவர் இன்னும் வரல தேவி, அதனாலதான் அப்படியே முடங்கி கிடக்குதுன்னு சொல்றாங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அப்படி வாங்கி விற்கக்கூடிய புரோக்கர்களையே நம்பிக்கிட்டு இருப்பீங்க, நீங்களே சுயமா உங்க பொருட்களை விற்க வேண்டியதானே அப்படின்னு தேவி கேக்குறாங்க. அந்த பொண்ணுகளும் அழுதுகிட்டே தேவியை கையெடுத்து கும்பிட்டு, தேவி நீங்க தான் புருஷங்களால கைவிடப்பட்டு அனாதையாக நிக்கும் எங்க மாதிரி பெண்களுக்கு ஆதரவு இருந்தீங்க, சரிங்க எங்களுக்கும் சொந்த கால நிக்கிறதுக்கு உழைக்கிறதுக்குன்னு கத்து கொடுத்தீங்கன்னு பலசெல்லாம் நினைச்சு பார்த்து பேசுறாங்க. சொல்ல போனா நம்ம சீதா தான் ஆதரவற்ற இந்த பெண்களுக்கு எப்படி பானை செய்வது, எப்படி கூடை பண்ணுவது, எப்படி தைக்கிறதுன்னு எல்லாத்தையுமே சிறுதொழில்கள் எல்லாத்தையும் கத்து கொடுத்திருப்பாங்க, எல்லாத்தையும் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. அடுத்து அந்த பொண்ணு தேவி காலில் விழுந்து, நாங்க எல்லாம் பொண்ணுங்க, எங்களால வீட்டை பாத்துக்க சொல்லி வீட்டு வேலையை செய்ய பழகியே எங்களை அப்படி ரெடி பண்ணிட்டாங்க, வீட்டு வேலையை பாத்துக்கிட்டு இருந்த எங்களால எப்படி நிர்வாகம் பண்ண தெரியும், திடீர்னு நிர்வாகம் பண்ண சொன்னா எப்படி எங்களால முடியும், வியாபாரம் எப்படி பண்ண முடியும், அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம் தேவி, அதுக்கு தான் ஆண்கள் இருக்கிறார்களே, ஆண்களுக்கு நிகராக எல்லா வேலையையும் பெண்களால செய்ய முடியாது, வேண்டவே வேண்டாம் தேவின்னு கெஞ்சுறாங்க. அப்ப நம்ம சீதா அவங்களை எழுப்பி விட்டு, எதுக்கு இப்படி பயப்படுறீங்க, காலம் மாறி போச்சு, எல்லா பெண்களும் புது புது சவால்களை ஏத்துக்கூடிய காலம் வந்துருச்சு, ஆம்பளைங்களால வியாபாரம் பண்ண முடியுங்கிற போது நம்மளால ஏன் முடியாது, நாம எல்லாரும் இப்போ தாய்மார்கள், ஒரு அம்மா தான் குழந்தையை காப்பாத்த எல்லாம் வல்ல அந்த சிவனையே எதிர்த்து சண்டை போடுற ஆற்றல் கொண்டவன், இது சின்ன வியாபாரம் தானே, நாம நம்ம குழந்தைகளை நோயிலிருந்து காப்பாத்த கண்டிப்பா இந்த பொருட்களை எல்லாத்தையும் சந்தைக்கு எடுத்துட்டு போய் வித்தே ஆகணும் அப்படின்னு கட்டன் ரைட்டா சொல்லிடுறாங்க. அந்த பக்கம் கிளாஸ்ல குருவோட சிஷியபுள்ள ஸ்டூடெண்ட்ஸ் கையில பாத்திரத்தையும் துணிப்பையையும் கொடுக்கிறார். அடுத்து குரு மகரிஷி, இந்த ஆசிரமத்துல வசிக்கிற படிக்க வர எல்லாருமே துறவிகளாகத்தான் கருதப்படுவாங்க, அதனால உங்க சாப்பாட்டுக்கான செலவை நீங்க யாசகம் பெற்றுத்தான் கொண்டு வரணுங்கிறார். உடனே பக்கத்துல இருந்த சிஷியன், நீங்க எல்லாரும் பக்கத்துல இருந்த எல்லா கிராமங்களுக்கு போய் பிச்சை எடுக்கணும்னு சொல்றாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து சிஷியன் சொல்றாப்ல. அப்ப ஒரு குட்டி பையன் சுபாகு, எனக்கு ஒரு டவுட் ரிஷி, இப்ப சப்போஸ் யாருமே பிச்சை போடலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேக்குறாப்ல. அதுக்கு சிஷியபுள்ள, யாருமே
பரிட்சைப்படலைன்னா உங்களோட இந்த பரிட்சையில நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். அதோட உங்களோட முக்கியமான கடமையில இருந்து நீங்க விலகி போய்விட்டீங்கன்னு அர்த்தம்னு சொல்லிடுறாரு. அடுத்து அந்த புஷ்கர் பையன் ஏதோ வெள்ளத்தனமா யோசிச்சுட்டு திருந்திட்ட மாதிரி நம்ம அண்ணங்காரன் லவ் கிட்ட வந்து, இந்த டாஸ்க்ல நாம எல்லாரும் ஒன்னா வேலை செய்யலாமா, பழச எல்லாத்தையும் மறந்துடு என்ன அப்படின்னு நல்ல மாதிரி பேசுறான். தம்பிகாரனுக்கு அவன் மேல ஏதோ சந்தேகமாவே இருக்கு. ஆனா அண்ணங்காரனும் சிரிச்சுட்டு புஷ்கர் கேட்டதுக்கு ஓகே சொல்லிடுறான். அப்ப புஷ்கர் மட்டும் பின்னாடி திரும்பி வெள்ளத்தனமா சிரிக்கிறான். கட் பண்ணா சந்தேக காமிக்கிறான். அங்க ஒருத்தன் வந்துட்டு ஒரு வியாபாரி கிட்ட, இது என்ன கூட நாலு நாள் கூட தாங்கல, அதுக்குள்ள எப்படி பிஞ்சு போச்சு பாருங்கன்னு அவன் வியாபாரி கிட்ட வாங்கின அந்த கூடைய எடுத்து காமிக்கிறான். அதற்கு அந்த வியாபாரியோ, திமுரா நல்லா இல்லனா இங்கேயே வச்சுட்டு போயிடு அப்படின்னு திமுரா பேசுறாரு. அப்ப நம்ம சீதா அந்த பெண்களோட வந்து, நாங்க செஞ்ச அந்த கூடையை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி கூடையை எடுத்து அந்த ஆளுக்கு காமிக்கிறாங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லா ஆண்களும், பெண்கள் வியாபாரம் பண்ண வந்துட்டீங்களா, யாரு இவங்க வந்திருக்குன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. அப்போ அந்த பணக்கார வியாபாரி, யாரு நீங்கன்னு கேக்குறாரு. நாங்க எல்லாரும் கைவினை பொருட்கள் தயாரிக்கிறவங்கன்னு சொல்லிட்டு தேவி அந்த பெய்ந்த கூடைய கையில வச்சிருக்கிறார்ல ஒரு ஆளு, அவர்கிட்ட இந்த பெண்கள் வச்சிருக்கிற நல்ல கூடை எல்லாத்தையும் எடுத்து காமிக்க அந்த ஆளும் அதை வாங்கி பார்க்க கைநீட்டுறாரு. அப்பன்னு அந்த பணக்கார வியாபாரி, நீங்க எல்லாரும் வியாபாரம் பண்ண வந்திருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டு சிரிக்கிறார். அங்க இருக்கிற எல்லா ஆண்களும் அவர்களை பார்த்து சிரிக்க, அந்த கூடையை வாங்கின ஆளு அதை அப்படியே போட்டுன்னு கீழே போட்டு விட்டு அந்த பிஞ்சு போன கூடையவே எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. தேவி கோவமா, அவங்க செஞ்ச கூடையை எடுத்துட்டு பாருங்க, இது எல்லாமே தரமாவும் நேர்த்தியாகவும் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அந்த பணக்கார வியாபாரியோ, அம்மா என்ன பொம்பளை பிள்ளைகளை கூட்டு வந்து புரட்சி பண்றீங்களா, சும்மா வீட்டுல இருந்தமா சமைச்சமா தூங்கணுமான்னு இருக்கணும், வாசப்படியை தாண்டி வந்து வியாபாரம் எல்லாம் பண்ணக்கூடாது, ஒருவேளை நீங்க செஞ்சு கொண்டு வந்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் ஏற்கனவே உங்க வீட்டுல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பயன்படுத்தின ரீயூஸ்டு ப்ராடக்ட கொடுக்காம இருக்கிறீங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு கேட்கிறேன். அப்ப கூட்டத்துல இருந்த ரெண்டு பேரு அந்த பொண்ணுங்க கூட்டத்துல அவங்க பொண்டாட்டிக்க இருக்கிறத பார்த்து விட்டு, இங்க ரெடி பண்றீங்க நீங்க, வீட்டு வாசல விட்டு வெளியில வரீங்க அப்படின்னு இவங்களோட நடத்தைய சந்தேகப்பட்டு, ஸ்ரீராமர் சீதாவை கைவிட்டாப்லயே, நாங்களும் அன்னைக்கே உங்களை எல்லாத்தையும் கைவிட்டுட்டோம், கை கழுவிட்டோம், அதுக்கப்புறமாவது திருந்தி வாழ்ந்தீங்கன்னு பார்த்தா மறுபடியும் ரோட்ல திரியறீங்கன்னு பொண்டாட்டிய கழட்டி விட்ட ரெண்டு புருஷமாரிய பேசிக்கிறான். இவர்களுக்கெல்லாம் சொன்னா புரியாது, அடி வச்சாதான் புரியும்னு அவனுக்கு பொண்டாட்டிகளை அவங்க அடிக்க வர, அப்ப சீதா அவர்களுக்கு முன்னாடி வந்து, எப்ப நீங்க உங்க பொண்டாட்டிகளை கைவிட்டு விட்டீர்களோ அப்பவே அவங்க மேல உங்களுக்கு இருக்கிற அதிகாரமும் போயிடுச்சு, இப்ப அவங்க உங்க பொண்டாட்டிகள் கிடையாது, அவங்களை அடிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுன்னு தேவி கோவமா பேசுறாங்க. ஆமா இவர்களுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு இருக்கிறியே, முதல்ல நீ யாரு அப்படின்னு நம்ம சீதா தேவியை பார்த்து ஒருத்தன் கேட்க, அதற்கு அந்த பணக்கார வியாபாரி, வேற யாரா இருப்பா, இந்த நடத்த கட்டவர்கள்லாம் தலைவியா இருப்பா, இவளோட நடத்தைய சந்தேகப்பட்டு இவளோட புருஷனும் இவளை தியாகம் பண்ணிருப்பான்னு சொல்லி சீதாவை ஆமானப்படுத்தி நக்கலா சிரிக்கிறான். அந்த நேரம் பார்த்து சரியா ராஜகுமாரர்களும் லவகசாவும் பிச்சை கேட்க அதே சந்தைக்கு வந்திருப்பாங்க. சீதா தேவியை பார்த்து எல்லாரும் கிண்டல் பண்ணி சிரிக்க, உடனே புஷ்கர் ஏதோ அந்த கூட்டத்துல பிரச்சனை இருக்கிறத நினைச்சிட்டு உடனே ஒரு திட்டம் போட்டு லவகுஷாவை பார்த்து, அட அங்க எல்லாரும் பெண்களை கேலி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்ல, உடனே லவகுஷா பிச்சை கேட்கறத விட்டுவிட்டு என்ன பிரச்சனைன்னு பாக்கலாமே அங்கே கிளம்பி போயிடுறாங்க. அந்த கூட்டத்துல எல்லாரும் தன்னை தப்பா பேசுறத கேட்டு கோவமா நம்ம சீதா அவனுங்க கிட்ட, என் புருஷன் என்ன கைவிடல, அவர் ஒண்ணு உங்களை மாதிரி இல்ல, அவர் எப்பவுமே என் கூடவே இருக்கிறார் இருப்பாரு, இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, இது சந்தை, சந்தையில எந்த பொருள் நல்லா இருக்கோ அதுதான் விலை போகும், நாங்க எங்க பொருட்களை விற்கத்தான் வந்திருக்கிறோம், உங்களால முடிஞ்சா தரத்துல எங்களை ஜெயிச்சு காமிங்கன்னு சவால் விட்டுறாங்க. அடுத்து அந்த பணக்கார வியாபாரியும், ஆம்பளைங்க எங்களுக்கு நீங்க சவால் விடுறீங்களா, எனக்கு இந்த சவால் ஓகே, இந்த சவால்ல மட்டும் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா எப்பவுமே இந்த சந்தையில உங்க பொருட்களை விற்கலாம், ஆனா இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ள ஒரு பொருளை கூட உங்களால விற்க முடியலன்னா உங்களோட பொருள் தரமில்லாத பொருள்னு அர்த்தம், நீங்க எல்லாரும் பாக்குற அந்த வேலையை விட்டுவிட்டு, விக்கிற அந்த வேலையை விட்டுவிட்டு எல்லாரும் முன்னாடியும் என் முன்ன மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு உங்க பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடணும், மறுபடியும் இந்த சந்தை பக்கம் தலை வச்சு படுக்க கூட கூடாதுன்னு சவால் விடுறாங்க. தேவியும் சவாலுக்கு ஓகே சொல்லிடுறாங்க. அடுத்து தேவி திரும்பும் போது மூத்தவன் பார்த்துட்டு அம்மானு கத்துறான், குஷும் எங்கன்னா அம்மா, அதுவும் சந்தைக்கெல்லாம் நம்ம அம்மா வந்திருக்காங்களா, ஏதாச்சும் வேணும்னாலும் நம்மள தானே அனுப்பி வைப்பா அப்படின்னு சொல்ல, அண்ணங்காரனோ உறுதியா அம்மா இங்கதான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அம்மாவை தேட ஆரம்பிச்சாங்க. ஃபீல் மட்டும் தான் பண்றாங்க போல, லவகுஷா சந்தையில தான் தெரியறாங்கன்னு சீதா பார்த்துட்டு ஷாக் ஆகி அவங்க ரெண்டு பேர் கண்ணுலயும் நம்ம படக்கூடாதுன்னு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ சீதா தேவி மாதிரியே ட்ரெஸ் போட்டு இருந்த இன்னொரு அம்மா கிட்ட, நம்ம லவகுஷா போய் எங்க அம்மா பேரு வனதேவி, அவங்கள பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, அந்த அம்மா இல்லப்பா, யாருப்பா வனதேவின்னு கேட்க, லவகுஷா அங்கிருந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் சீதா தேவி அந்த பொண்ணு கிட்ட வர, தேவி உங்க பசங்க உங்களை தான் தேடிக்கிட்டு இருக்காங்க, சூரிய அஸ்தமனம் வர எப்படி சமாளிக்க போறீங்களோ அப்படின்னு கேட்கிறேன், அவங்களை கண்காணிக்க ஒருத்தரை செட்டப் பண்ணு, அவங்க இந்த சைடு வரும்போது எங்கிட்ட உடனே சொல்லணும்னு தேவி உத்தரவு கொடுக்கறாங்க. அந்த சைடு ஒரு வீட்டுக்கு பின்னாடி போய் நின்னுட்டு பிச்சை போடுங்கன்னு லவகுஷா கத்த, ஒரு அம்மா வீட்டை திறந்து அவங்க கிட்ட இருக்கிற கொஞ்சம் தானியத்தை எடுத்துட்டு வந்து லவகுஷா கிட்ட தரப்போற அந்த சமயத்துல புஷ்கர பையன் வந்து நின்னு, நில்லுங்க தாயே நாங்க இருக்கோம், நீங்க எங்களுக்கு பிச்சை போட்டா உங்களுக்கு நிறைய புண்ணியம் கிடைக்கும்னு சொல்றான். ஏன்பா அப்படி சொல்ற, நீங்க எல்லாரும் மகரிஷி வால்மீகியுடைய ஸ்டூடண்ட்ஸ் தானே அப்படின்னு கேட்க, ஆமா தேவி, ஆனா எங்க குடும்பம் வேற, நாங்க ஸ்ரீராமரோட தம்பி பசங்க, எங்களுக்கு தர்மம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு புண்ணியம் கிடைக்கும்னு பிரெயின் வாஷ் பண்றான். அப்போ மூத்தவன் அந்த அம்மா கிட்ட, தேவி நாங்க கூட ஸ்ரீராமரோட பசங்க தான், ஒரு ராஜானா அவர் எல்லாருக்கும் அப்பா மாதிரி தானே, அந்த வகையில பார்த்தா இந்த நாட்டு பிரஜையான நாங்களும் ஸ்ரீராமரோட பசங்க தானே சொல்ல, அந்த அம்மா ஆமாப்பா, இருந்தாலும் ரத்த சம்பந்தம் மாதிரி வருமானு கேட்டுவிட்டு புஷ்கருக்கும் அவரோட தம்பிகளுக்கும் போய் அவங்க வச்சிருந்த அந்த தானியத்தை பிச்சை போட்டுறாங்க. தம்பி கோவப்படுவான், டேய் புஷ்கர் இதுக்குத்தான் நாம ஒன்னா பிச்சை எடுக்க போலான்னு கேட்டியா, இப்போ உன்னோட பிளான் என்னன்னு எங்களுக்கு புரிஞ்சு போச்சுடான்னு சொல்ல, விடுறா தம்பி இந்த கிராமத்துல என்ன ஒரு வீடு தானா இருக்கு, நிறைய வீடு இருக்குல்ல, அங்க போய் நாம பிச்சை கேட்கலாம்னு தம்பியை கூட்டிட்டு போய் வேற வீட்டுக்கு பிச்சை கேட்க
போறாங்க. இந்த ராஜகுமாரர்களுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. அடுத்து அந்த சைடு அந்த பெண்கள் கிட்ட இருந்து ஒரு பொருளை கூட யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்துட்டு ஒரு பொண்ணு சீதாதேவி கிட்ட வந்து, இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா சூரிய அஸ்தமனமே வந்துடும், அதுக்குள்ள நாம ஒரு பொருளையாச்சும் வித்தாகணுமே கவலைப்படுறா. அப்போ சீதா ஸ்ரீராமர் இவங்க கற்பனையில வந்து மோட்டிவேஷன் பண்ணதை நினைச்சு பார்த்துட்டு, இது சவால், சவால்ல ஜெயிக்கணும்னா கடைசி வர போராடித்தான் ஆகணும், கண்டிப்பா நாம ஜெயிப்போம்னு நம்பிக்கை சொல்றாங்க. அடுத்து லவகுஷா இன்னொரு வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு பிச்சை கேட்க, அந்த வீட்டுல இருந்து வந்த அம்மா, வழிய விடுங்க பசங்களா, நான் ஸ்ரீராமரோட வம்சத்து ராஜகுமாரர்களுக்கு தான் தர்மம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்கள தேடி போய் பிச்சை போடுறாங்க. தர்மத்துல எல்லாமே ஈக்குவல் தான், அதுல என்ன, இந்த ஆளுக்கு பிச்சை போட்டா தர்மம், இந்த ஆளுக்கு பிச்சை போட்டா அதர்மம்னு பிச்சை போறதுல கூட ஏற்றத்தாழ்வா அப்படின்னு பசங்க யோசிக்கிறாங்க. இவங்க ஸ்ரீராமரோட அரசமனையில இருந்து வந்த ராஜகுமாரர்கள்ங்கிற மேட்டர் தெரிஞ்சதுமே அந்த ஊர் மக்கள் எல்லாம் லைன் கட்டி அவங்களுக்கு பிச்சை போடுறதுக்கு காத்திருந்து பிச்சை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம லவகுஷா ஷாக் ஆயிட்டு சோகமாக நடக்க, என்னன்னா நமக்கு யாருமே பிச்சை போட மாட்டேங்கிறாங்களேன்னு தம்பிகாரன் புலம்ப, இப்போ எனக்கு அது பிரச்சனையாகவே தெரியல, யாரோ ரொம்ப நேரமா நம்மள ஃபாலோ பண்றாங்க, எதுக்கு நம்மள ஃபாலோ பண்றாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிவிட்டு தம்பியை கூட்டிட்டு இங்கிட்டு அங்கிட்டு ஒளிஞ்சு ஒளிஞ்சு ஓடுறான்னு அவங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த அம்மானால இவங்களை பிடிக்க முடியாம விட்டுறாங்க. உடனே போய் இதை நாம வனதேவி கிட்ட சொல்லணும்னு கிளம்புறோம். அப்ப நம்ம லவகுஷா இப்ப இந்த அம்மாவை நம்ம ஃபாலோ பண்ணுவோம், அப்பதான் யாருடைய உத்தரவின் பேர்ல இந்த அம்மா நம்மள ஃபாலோ பண்றாங்கிறத நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த அம்மா பின்னாடியே நடக்க ஆரம்பிச்சாங்க. அந்த அம்மாவும் வனதேவி கிட்ட வந்து, இப்படி லவகுஷா என்னை ஏமாத்திட்டு தப்பிச்சிட்டானுங்கன்னு சொல்ல, அவங்க புத்திசாலிங்க, இந்நேரம் ஒன்னு ஃபாலோ பண்ணி இங்க வந்திருப்பானுங்கன்னு சொல்லி தேவி திரும்பினா லவகுஷா தேவிய பாத்துறானு. அம்மா இங்க என்னமா பண்றீங்க, இந்த பொருட்கள் எல்லாம் விக்கிறதுக்கு தான் எங்க கிட்ட மூலிகை மருந்து தேட போறதா பொய் சொல்லிட்டு வந்தீங்களா, அதான் எங்களை வந்து பாக்கலையாமான்னு பசங்க கேக்குறானுங்க. இப்போ பதில் சொல்ல டைம் இல்ல, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் அப்புறமா இதுக்கு பதில் சொல்றேன்னு சொல்ல அந்த சைடு ராஜகுமாரர்களும் வனதேவிய பாத்துறானு. அந்த பணக்கார வியாபாரியும் சீதாதேவி கிட்ட இருந்து எந்த பொருளையும் யாரும் வாங்காததை நினைச்சு இப்படி அவங்க பசங்களே அவங்கள கேள்வி கேட்கறத பார்த்தும் நக்கலா சிரிக்கிறா. ஏமா பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இந்த கேள்வி ஒன்னும் அப்பா கூட சம்பந்தப்பட்ட கேள்வி இல்லையே, ஏன் இங்க வந்து வியாபாரம் பண்றீங்கன்னு கேக்குறோம், இந்த கேள்விக்கு கூட பதில் சொல்ல மாட்டீங்களா சொல்லுங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமா சீதாதேவி பேச ஆரம்பிக்கிறாங்க, இந்த கேள்வி உங்க அப்பா கூட சம்பந்தப்பட்டதுதான் தேவி சொல்ல, ராஜகுமாரர்கள் இதை கேட்டு லவகுசாவை வேதனைப்படுத்த அவங்க அம்மாவே ஒரு காரணத்தை கொடுத்திருக்காங்கன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. குஷ் சோகமா அம்மானு ஏதோ கேட்க வர அண்ணங்காரன் அவனை தடுத்து, நாம சத்தியம் பண்ணி இருக்கிறோம்ல, அப்பா பத்தி எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லி, வேண்டாம் இதை பத்தி, இனி அம்மா கிட்ட இதை பத்தி எதுவும் கேட்க வேண்டாம்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். சீதாதேவியும் சோகமா அவர்களையே பார்க்க அந்த பணக்கார வியாபாரி வந்துட்டு, இந்த சின்ன பசங்க பெரியவங்களா ஆகும்போது உன் புருஷ மாதிரியே உன்னை விட்டுட்டு போக போறானுங்க, உன்ன மாதிரி பொம்பளைங்க காலம் உள்ள வரைக்கும் இப்படி தனியா கடந்து கஷ்டப்படணுங்கிறது தான் விதி தண்டனை அப்படின்னு சொல்லி திட்டுறான். சீதாதேவியோ கலங்காம, நானும் என் பசங்க எப்போ பெரியவங்களா ஆவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறேன், என் பசங்க பெரியாளான ஒரு ஆண் உலகத்துல எப்படி வாழணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா என் பிள்ளைகள் இருப்பாங்க, பொண்ணுகளை மதிப்பானுங்க, பொண்ணுங்களை புரிஞ்சு நடப்பானுங்கன்னு ரொம்ப தைரியமா கம்பீரமாக அம்மா சொல்றாங்க. அடுத்து தேவி கிட்ட, ஆசிரமத்துல நம்ம பிள்ளைகள் எல்லாத்தையும் வியாபாரத்துக்கு போறோம் சொல்லி விட்டுட்டு வந்தோம், உடம்பு சரியில்லாத பிள்ளைங்க அவங்களுக்கு இப்போ நோயோட தீவிரம் அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க, கண்டிப்பா நாம அவங்களை காப்பாத்திடலாம்னு தேவி நம்பிக்கையா பதில் சொல்லிட்டு இருக்க, எப்படி தேவி இன்னும் நம்மளோட ஒரு பொருள் கூட விற்கப்படல, எப்படி இது சாத்தியம்னு கேக்குறாங்க. அதற்கு ஒரு வழி இருக்கு, நாம தோல்வியை ஏத்துக்கிட்டோம்னா இந்த பொருட்களை எல்லாத்தையும் விட்டுவிட முடியும்னு தோணுதுன்னு தேவி சொல்றாங்க. அப்ப நீங்க போட்ட சவால் என்னாச்சுன்னு கேட்டா, குழந்தைகளோட உயிரை விட நமக்கு சவால் எல்லாம் முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பணக்கார வியாபாரி கிட்ட வந்து எல்லா வியாபாரிகளையும் கூப்பிட சொல்லி சொல்றாங்க. எல்லா வியாபாரிகளும் இங்க வாங்கப்பா, இந்த பொண்ணு ஏதோ சொல்லணுமாப்பான்னு கூப்பிட எல்லாரும் சுத்தியும் வந்து நின்று இப்ப சொல்லுன்னு கேட்க, தேவியும் நீங்க சொன்னது சரிதான், எங்களால ஒரு பொருள் கூட உங்களுக்கு எதிராக விற்க முடியல, நாங்க இதை விற்கிறதுக்கான காரணமே எங்க குழந்தையோட வைத்திய செலவுக்கு காசு இல்லைன்னு தான், நீங்க தயவு செஞ்சு இந்த நோயப்பட்டிருக்கிற குழந்தைகளை காப்பாத்த இந்த பொருட்களை எல்லாம் வாங்கிக்கங்கன்னு தேவி கை கூப்பி கேக்குறாங்க. உடனே அந்த பணக்காரன், யாரோ சவால் விட்டாங்க, இப்ப வந்து கெஞ்சிட்டு பிச்சை கேக்குற மாதிரி நிக்கிறாங்க, இப்ப புரிஞ்சதா, பெண்கள் எப்பவுமே ஆண்களுக்கு கீழே தான், என்னமோ சொன்ன ஆணும் பொண்ணும் சமம், இப்போ அது இதுன்னு பேசின பேச்சு எங்க போச்சு அப்படின்னு கேட்க, சீதாதேவி பெண்களோட சக்தியை பத்தி உங்களுக்கு புரியல, தன்னோட குழந்தைக்காக அவ என்ன வேணாலும் செய்வா, அது பெண் சக்தின்னு சொல்ல, இன்னும் உனக்கு இந்த வாய்க்கு கொடுக்கு மட்டும் குறையவே இல்ல, வாய்க்கு ஒண்ணு குறைச்சல இல்ல, இப்ப இந்த பொருட்களை வாங்கணும்னா உன்னோட தோல்வியை எல்லாரும் முன்னாடி நீ ஏத்துக்கணும், ஏத்துப்பியான்னு கேட்க, இந்த அம்மா சாரின்னு ஒத்துக்கிறாங்க. அந்த பணக்கார வியாபாரியோ பெருசா சாதிச்சாப்ல மூசைய மீசைய முறுக்கிறான். அடுத்து என்ன நடக்கும், சீதா எவனோ ஒருத்தன் காலில் விழுந்து கெஞ்ச போறாங்களா, பொறுத்திருந்து பார்ப்போம், அடுத்த எபிசோட்ல பார்ப்போம், காத்துருங்க.